எது எதுன்னு நினைக்கிறீங்க, கிளாமர் ஆர் சம்திங் டிஃப்ரெண்ட்? அதாவது வித்தியாசப்பட்ட கருத்துக்கள் எது தேவை அவசியம்? டெஃபினட்டாக புதுசாக இருக்கணும்னு நினைக்கிறேன். புதுசாக இருக்கிறது தான் இன்றைக்கி வந்து மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்க. வந்து முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ நம்ம நாங்கள் வந்து நான் 2000ல் வந்த சினிமாக்கான் இப்போது 2014 ஆச்சு. முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ மக்களுடைய எக்ஸ்போஷர் எல்லாம் மாறிப்போச்சு ஃபுல்லாக. நம்ம வரும்போது அப்போ டிவி கூட அப்போ தான் வர ஆரம்பித்த காலங்கள். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதைக்கும் மீறி வந்து நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு புதுசாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ரசனம் மாறி இருக்கு, ரசனம் மாறி இருக்கு, 100% மாறி இருக்கு. ஸோ ஃபேண்டசி சப்ஜெக்ட் எடுத்துக்கும் போது நரேஷனுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிற இதில் என்ன மாதிரி ஒரு நரேஷன் டைப் எடுத்துருக்கீங்க? ஏன்னா நீங்கள் 1900 எடுத்தப்பறம் நல்ல படம் ஆரம்பிங்க. ஆனால் நிறைய பேர் சொன்ன விதங்கள்லேருந்து எனக்கு சில விஷயங்கள் புரியலன்னு நிறைய பேர் ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு சில ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் பீப்புள் மட்டும் தான் பார்க்குற மாதிரி ஒரு தாட் வந்துருது இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தா டோட்டலாக நீங்களே ஃபேண்டசின்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரியுது. 100 உலகத்தில் இருக்கிற மாதிரி அது வந்து திரும்ப வந்து கார்னை பண்ணி கொண்டு வந்துருக்கலாம் நீங்கள். பட் நரேஷன் ஸ்டைலில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு அட்டம் கொடுத்துருக்கீங்க இதில்? அது வேற. அது வந்து நம்ம முன்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி டச் பேஸ்டு ஃபிலிம் வந்து 1900 வந்து. பட் இது வேற. ஃபேரி டெய்ல் வந்து ரொம்ப சிம்பிள் வந்தது. காக நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டிருக்கோம் இல்லையா, பாட்டி வடை சுட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான். அதில் என்னக்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வரேன். மக்களுக்கு சேம் டைம் அதை வந்து அவங்க அதை வேறு மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. ஒரு ஏலியனாக அதில் வந்து ஃபீல் பண்ணவும் கூடாது. ஸோ அவங்களுக்கு கன்வே பண்ணுற விதம் தான் ஐ திங்க் வெரி சேலஞ்சிங். சில விஷயங்கள்லாம் சீக்கிரமாக நடக்கணும் வந்து அந்த இதில் வந்து அவருக்கு வேறு கமிட்மெண்ட்ஸ் இருந்ததால் அணிகள் எப்பயுமே நான் எந்த விஷயமும் எதிர்பார்த்து எதையும் செய்கிறதில்லை. வந்து எனக்கு தெரிஞ்சிருந்து ஒரு ஃபேரி டேல் அப்படின்னா நம்மளுக்கு இது வரைக்கும் இங்கே பார்த்ததில்லை.
சோ ஒரு மக்களுக்கு ஒரு புதுவித அனுபவமா இருக்கும்னு நினைக்கிறேன். கவுன்சிலர் தான் கேட்கணும், கவுன்சிலர் ரிஜிஸ்டர் பண்ணி தானே, இது வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, ப்ரொடியூசர்ஸ் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும், அவங்க பிவிபி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க, அது அவங்க கிட்ட தான் நீங்கள் அந்த உலகம்ல ஹவ் தி சிச்சுவேஷன் ஹவ் தி பீப்புள் அவங்க லிவிங் எப்படி இருக்கோ ஸோ தட் தட் வே இட்ஸ் தேர் மோர் ஆஃப் அ ஃப்ரீ ஸ்பிரிட்டட் கேர்ள் ஹூ திங்ஸ் லைக் அ மேல் ஃபீமேல் பட் ஹேஸ் தட் ஹூ ஹேஸ் திஸ் தாட்ஸ் வெரி ஸ்ட்ராங் ஹூ வாண்ட்ஸ் டு டூ ஆல் தோஸ் திங்ஸ் தட் அ மேன் கேன் டூ அப்படி வி ஹேட் சம் சீக்வென்சஸ் பட் வி ஆல்சோ ஷோன் தட் அவங்க ஸ்போர்ட் ஃபைட்டிங் ஷீ இஸ் குட் அட் இட் அப்படி அண்ட் அங்கே ஜார்ஜியாவில் வி ஹேட் அ ஃபைட் மாஸ்டர் தேர் அவங்க ஹி ஒன்லி ட்ரெயின் அஸ் ஃபார் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஒரு ஃபிலிம் பண்ணும்போது ஐ டோன்ட் சீ இட் அஸ் ஹீரோயின் ஓரியன்ட் ஆர் ஹீரோ ஓரியன்ட் ஐ ஃபீல் அவர் ஸ்கிரிப்ட் இஸ் அ ஸ்கிரிப்ட் தட்ஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபார் மீ ஸோ அப்படியே பண்ணும்போது அருந்ததி லைக் அருந்ததி பண்ணேன் நான் டூயிங் ருத்ரமதேவி ஸோ இட்ஸ் நைஸ் தட் அவங்க த ஃபீமேல் கேரக்டர் இஸ் more important it's has more it's more about her it's like a story of a warrior princess abdi abdi the script vanda I will do it's not that I want to do a heroine I don't want to even look at cinema as heroine oriented or hero oriented I want to see it as a nalla script madri so telugula vandirka I'm sure something interesting tamil la vandirka definitely I will take it up definitely I would agree on that Edikan because a very very an artist who is extremely comfortable to work with him it's like set of questions when we were talking it might seem like oh heroines hero it might sound like that but I would also work panapram I would definitely agree to that because someone who is very easy to work with very comfortable and complications is I guess very nice person to work with. Yeah, Silva sir. So in the movie, VFX portion, like satisfactory or kind of VFX portions? VFX portion, na, namma nanikra VFX illa illa. Like, andha mari traps, grabs, andha mari la kreya. This is a more of a real life VFX. So, VFX is just a part of it, it is a VFX infested film. It is just a part of the film. I can tell you, they have a plan for production. There is a team, big team. They have a plan for it. Okay, Silva sir. Silva sir, thank you very much. நான் பண்ண படங்கள் இல்லையா சார் இதுவரைக்கும் நான் வந்து ஸ்க்ரீனில் அடுத்து வச்சு நயன்தாரா சார் அது படங்கள்லேயும் சாப்பா அவங்க பேர் சொல்லிக்கிறேன் சார் இதில் அனிருத் ஏதாவது சாங்ஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருக்கீங்களா அனிருத்தோட சாங்ஸ் அவர் ஒரு மூணு ஸ்மால் சாங்ஸ் படத்தில் I don't know, I prefer love marriage, definitely.
இரண்டாம் உலகம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, வேறு உலகம் அப்படின்னு. இது எது அவதார் படத்த மாதிரி இருக்குமா, இல்லாட்டி வேற அயல்நாட்டு படங்களின் தழுவல் இந்த படத்துல எல்லாம் இருக்குமா? அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கு. Sir, thanks for coming, sir.